ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவை சரணு ரிவர்ஸ்ல கொண்டு வர இந்த மசாலா பொருட்களை போதுமாம். நீரிழிவு. கடந்த காலங்களில் வயது வந்தோருக்கான நீரிழிவு நோய் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. வயதானவங்க கிட்ட டைப் 2 சர்க்கரை நோய் அதிகமாக காணப்படுகிறது. இருந்தக்கூடிய பருமனான இளைஞர்களுடைய அதிகரிப்பு காரணமா 2 நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. இன்சுலின் அப்படின்றது ஒரு ஹார்மோன். இது உயிரணுக்களுக்குள்ள எவ்வளவு சர்க்கரை நுகழியுது அப்படின்றதை கட்டுப்படுத்துது. கணையம் இதை போதுமான அளவு உற்பத்தி செய்யாது. இந்த நிலையில செல்கள் குறைந்த சர்க்கரையை ஏற்படுத்திக் கொள்ளுது. டைப் 2 சர்க்கரை நோயின் அறிகுறிகள். டைப் 2 சர்க்கரை அறிகுறி படிப்படியா தோன்றும். ஒருத்தவங்களுக்கு தெரியாமலே பல வருடங்களா அவங்களுக்கு டைப் 2 நீரிழிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிகுறிகள் வெளிப்படுறப்போ கைகள் மற்றும் காதுகளில் உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வு, மெதுவாக குணமாகக்கூடிய காயங்கள், மீண்டும் மீண்டும் வரும் நோய் தொற்று, அதிகரித்த தாகம், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, அதிகரித்த பசி, தற்செயலான எடை இழப்பு, இது எல்லாமே அடங்கும். நிபுணர்கள் கருத்துப்படி சில பொதுவான மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள் சர்க்கரை குறைக்கும் பண்புகள் இருக்கதா சொல்லப்படுது. இது டைப் 2 நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிக ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை பத்தி பார்க்கலாம். லவங்கப்பட்டை. இதுல ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கும் ஆக்சிஜனேற்றி இருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள்பட்ட நோயாளிகளுடைய வளர்ச்சியை குறைக்கிறதுலயும் முக்கிய பங்கு வகிக்குது. லவங்கப்பட்ட இன்சுலின் மாதிரி செயல்படுறது மூலமா சர்க்கரை வந்து உயிரணுக்களை நகர்த்தக்கூடிய இன்சுலின் திறன் அதிகரிக்கிறது மூலமா சர்க்கரையை குறைக்கும். மஞ்சள். குர்குமின் அப்படின்றது மஞ்சள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சேர்மம். இந்த குர்குமின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் உடைய அளவை குறைக்கலாம். நீரிழிவு தொடர்பான பிற சிக்கல்களையும் குறைக்கலாம். மஞ்சள் சார ரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுது. பனில் போல். இந்த மலர் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் சிறந்த பயன்பாட்டுக்காக பீட்டா செல்களுடைய குணப்படுத்துது. இது சிறிய அளவுல தினமும் எடுத்துக்கிட்டா உயர் ரத்த சர்க்கரை அளவை திறம்பட நிர்வகிக்க முடியும். இது நம்ம செல்களுக்குள்ள இன்சுலின் அளவை கட்டுப்படுத்துது. இன்சுலின் உற்பத்தியாளர்களான கணைத்துடைய பீட்டா செல்களையும் சரி பண்ணுது. வெந்தயம். இந்த விதைகள்ல நார்சத்து, பிற அத்தியாவசிய ரசாயனங்கள் இருக்கு. இது செரிமானத்தை மெதுவாக்கும், கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரையை உடம்புல உறிஞ்சுதலை மெதுவாக்கும். இந்த விதைகள் உடம்புல சர்க்கரையை பயன்படுத்தக்கூடிய விதம் வெளிப்படக்கூடிய இன்சுலின் அளவை அதிகரிக்கும். ஜின்கோ ஃபிலோபா. இது ஒரு பிரபலமான மூலிகை சப்ளிமெண்ட். இது நீரிழிவு சிகிச்சையில பெரிதும் உதவும். இந்த ஜின்கோ ஃபிலோபா ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும். பொருட்களுடைய செயல்திறனை குறைக்கலாம். முழு இன்சுலின் எதிர்ப்பையும் வந்து அதிகரிக்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.